பிரைஸ் காஸ்பல் மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இந்த மீட்பு நேரம் பகுதியில் மீண்டுமாய் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 3:20 வாசிக்கிறேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாசல் நின்று கதவு தட்டுறாரு. இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம்? கடைசி காலங்களில் இருக்கிறோம். இந்த உலகம் நம்மளை ரொம்ப நம்ம ஆட்கொண்டுட்டு இருக்குது. நம்ம என்ன காலத்தில் இருந்துட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு என்ன பெய்கிட்டு இருக்குது? நாட்கள் எப்படி போயிட்டு இருக்குது? கொரோனா அப்படின்ற ஒரு கொடிய நோய் ஒன்று பார்க்குறோம். எல்லாரும் ஒரு கூட்டம் பயந்து போயிருக்கிறாங்க, ஒரு கூட்டம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதில் நிறைய பேர் மறித்து போயிட்டாங்க. மரணம் நம்ம அருகில் வந்து நிற்குது. நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் மரணத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி கடைசி காலங்களில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும் பாருங்கள். ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறார், இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க ஜனங்களோடு சொல்கிறார், வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். நம்மளை அருகில் நிற்கிறாரு, நம்ம இருதய வாசல்லேருந்து தட்டுறாரு. ஏய், எவ்வளவு காரியத்தை பார்க்குற வாழ்க்கை, உலகம் எப்படி போயிட்டு இருக்குது? இன்னுமா உனக்கு மனமாற்றம் இல்லை? இன்னுமா உனக்கு இன்னும் உலகத்தை நம்பி இருக்கிற? உன் வாசல், உன் இருதயத்தின் வாசலேருந்து கதவை தட்டுறேன். இப்போவாது தர. எவ்வளவு பார்க்குற அந்த உலகத்தில் எவ்வளவு அடிமைத்தனத்தை பார்க்கிறோம், எவ்வளவு பாவங்களை பார்க்கிறோம், எவ்வளவு மரணங்களை பார்க்கிறோம். இவ்வளவு காரியங்களை பார்த்து கொண்டு, இவ்வளவு காரியங்களை நான் காட்டிக்கொண்டு இருக்கும்போது கூட உன்னுடைய இருதயம் ஏன் கடினமாக இருக்கு? ஆண்டவர் பாருங்க, அவருடைய பிள்ளைகள் அந்த நேரத்தில் அவருடைய நம்மளுடைய மனதை அவர் எதிர்பார்க்கிறாரு. கடைசி காலங்களில் இருக்கிறோம். அவர் சொல்றாரு பாருங்க, நான் இந்த உலகத்தை ஜெயிச்சு நான் சிங்காசனத்தில் இருப்பதை போல என்னை போல நீயும் உலகத்தை ஜெயிச்சு சிங்காசனத்துக்கு வா, என் அருகில் வா. இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இதை பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எத்தனையோ காரியங்கள் இருக்குது உலகத்தில், பணம், பொருள், ஆசைகள், பாவங்கள், அடிமைத்தனங்கள், எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. இதை ஜெயிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பரலோகம் நெருங்கி இருக்குது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு இயேசுக்கு சண்டைக்க சொன்னார், யோவான் சொன்னார். அருகில் இருக்கிறது. இருக்கிற நாட்களை பார்த்தா தெரியல, என்னைக்கு அப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஒருவேளை சீக்கிரத்தில் பரவாயில்ல, ஆண்டவரோட வருகை வந்துடும் அப்படின்னு சொல்கிறவங்கள இன்னைக்கு பார்க்கறதுக்கு நிறைய பேர் சிரிப்பாக இருக்குது, காமெடியாக பார்க்குறாங்க. யாராலையும் சொல்ல முடியாது ஆண்டவரோட வருகை நாளைக்குன்னு கூட சொல்ல முடியாது, இன்றைக்கா கூட இருக்கலாம். இதை பார்த்துட்ருக்கவங்க பார்த்துட்ருக்கும்போதே கூட ஆண்டவருடைய வருகை வரலாம். வேதம் சொல்லிக்கிறது, திருடன் வருகிறதை போல வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்போ நடக்கும்னு தெரியாது, எப்போ ஆண்டவர் வருவார்னு தெரியாது, திடீர்னு வருவார். இன்றைக்கா கூட இருக்கலாம். யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்னும் உலக இச்சையிலேருந்து மீள முடியாமல் இருக்கமே, கண்களின் இச்சைகள்லேருந்து மீள முடியாமல் இருக்கிறமே, உலக அடிமைத்தனம், மொபைல் அடிமைத்தனம், தவறான காரியங்கள், தவறான தொடர்புகள், தவறான பார்வைகள், பண ஆசைகள், எங்கே போய் நம்ம இடம் வாங்கணும், சொத்து சுகம்னு நினைக்கிறோமே, எங்கே போய் நம்ம அதை இப்போ அதை அனுபவிக்க போகிறோம், எங்கே போய் அவன் அனுபவிக்க முடியும்? ஆண்டவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். உங்கள் இருதயத்தின் வாசலில் நின்று அவர் கதவை தட்டுறாரு. உங்கள் இருதய கதவை தட்டுறாரு. இப்போவாது மனம் திரும்பு, இருதயத்தை கடினமாக்காத. இந்த பாவம் எனக்கு இருக்குன்னு தெரிய என்னால் மீள முடியாது. ஆண்டவர் எப்போமாவது எப்படியாவது வரும்போது என்னை சேர்த்துக்கிடுவார். அதெல்லாம் நரகம் தூரம், பரலோகம் தூரம், அதெல்லாம் ஒரு நாள் தூரம். அதெல்லாம் என்னைக்கையோ ஒரு நாள், அதுக்குள்ளே நம்ம திருந்திடலாம், மனம் திருந்திடலாம், எல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைங்களும் அப்படி இருக்கிறோம். இன்னும் இயேசுவை அறியாதவங்க நிறைய பேர், அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இன்னும் முழுமையாக நான் இயேசுவை நான் அறியலை, முழுமையாக நான் இயேசுவுக்குள்ளே வரலை, இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. உங்கள் இருதயத்தின் வாசலில் நின்று ஆண்டவர் கதவை தட்டுறாரு. உன் இருதயம், உன் மனம் திறக்குமா நான் வர்றதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொரு காலம் இருக்குது, இந்த உலகத்தே பார்த்துட்ருக்குறோம், இன்னொரு இடம் இருக்குது, பரலோகம். நம்மளுடைய ஆத்துமா அங்கே போய் நித்திய நித்தியமாக ஆண்டவரோடு இருக்கணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த உலகம் ஒரு மாயை, இந்த உலகம் ரொம்ப சின்ன ஒரு வாழ்க்கை தான்.
நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் 1000 வருடம் கிட்டத்தட்ட வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இன்றைக்கு அதில் 10ல் 1 பாகமோ அல்லது 20ல் 1 பாகமோ அந்தளவுக்கு நம்ம ரொம்ப சின்னதான லைஃப் வாழ்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள அவரோட வாழ்க்கையிலே கம்பேர் பண்ணும்போதே நம்ம வாழ்கிற வாழ்க்கை சின்னதாக தெரியுது. ஒருவேளை 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் கூட நினைக்கும் போது உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் அவங்கள கணக்கு பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறோம். இதே பரலோகத்தை கணக்கு பண்ணும்போது நம்ம எவ்வளோ சின்ன வாழ்க்கை வாழ்கிறோம். பரலோகம் நித்திய நித்தியம், 1 வருடம் இல்லை, 100 வருடம் இல்லை, 1000 வருடம் இல்லை, 1000000 வருடம் இல்லை, 1000000000 வருடம் இல்லை, முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை. உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்தை நேசிக்காதீங்க. சில காரியங்கள் நம்ம வாழ்கிறதுக்கு சில காரியங்கள் தேவைப்படும், அதை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். அதில் நிச்சயமாக நம்ம இருந்து தான் ஆகணும். நம்ம ஒரு வீட்டில் இருந்து தான் ஆகணும், நம்ம ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணும், நம்ம ஒரு உலகத்தில் ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணும். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நம்மளுடைய ஆசையை அதில் வைக்கக்கூடாது. நம்ம சரீரம் அங்கே இருக்கணும், நம்மளுடைய ஆசை அதில் இருக்கக்கூடாது. நம்மளுடைய சிந்தை அந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. நம்மளோட சிந்தையும் நம்மளோட ஆசையும் கர்த்தரையே நினச்சிட்டு இருக்கணும், அவரையே சுற்றி சுற்றி வரணும். இன்றைக்கு வாலிப பிராயத்தில் ஒரு காலேஜ் வந்திருப்பான், அவன் ஒரு பொண்ணை நினச்சிட்டு அந்த பொண்ணையே நினச்சிட்டு இருப்பான். அவன் இருதயம் எப்போ பார்த்தாலும் அவளையே சிந்திச்சுட்டு அவளையே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும், வேறு வேலையே நடக்காது. எப்போ பார்த்தாலும் அதை சிந்திச்சுட்டே இருக்கும். ஒரு மனிதனால் பாருங்கள் இப்படி இருக்க முடியுது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க நாம் எப்பவும் ஆண்டவரை சிந்திச்சுட்டு இருக்க முடியாதா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு வேதத்தில்? அவரோட எப்போ போய் சேருவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு எப்போ போவோம்? அவரோட வருகை என்றைக்கு வருவோம்? நாம் எப்படி அவருக்கு கீழ்ப்படிய முடியும்? எத்தனையோ போட்டிகள், என்ன மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு போட்டி, என்ன மாதிரி பாட்டு பாட முடியுமா ஒரே போட்டி. இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவங்க மத்தியிலே வந்து என் மாதிரி பாட்டு பாட முடியுமா அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது, என் அளவுக்கு மியூசிக் போட முடியுமான்னு ஒரு போட்டி நடந்துகிட்ருக்குது, என் அளவுக்கு மெசேஜ் கொடுக்க முடியுமா, செய்தி கொடுக்க முடியுமா, என் அளவுக்கு ஊழியம் பண்ண முடியுமா, இப்படி நிறைய போட்டிகள் நடக்கு. அந்த போட்டியிலேயே நிறைய கிறிஸ்தவர்கள் போட்டி போட்டே இருக்காங்க. ஆனால் யாராவது வேதத்தில் உள்ள காரியங்களை நான் கீழ்ப்படிய போகிறேன், என் அளவுக்கு யாருமே கீழ்ப்படியாத அளவுக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன், யாராவது செய்கிறோமா? நான் கீழ்ப்படியாத அளவுக்கு யாருமே கீழ்ப்படி, அந்தளவுக்கு வேதத்தில் உள்ள அவ்வளவு காரியத்துக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன். ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிய போகிறேன். எப்போவும் அவரே நினச்சிட்டு இருக்க போகிறேன். யார் அந்த விஷயம் அந்த போட்டியில் இன்றைக்கி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், எப்போ பரலோகம் போனோம், நான் பரலோகத்துக்கு எப்போவும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு காலமாக நம்ம இருக்கணும். எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாங்க, நல்ல ஆண்டவருடைய பிள்ளை, நல்லா ஆவிக்குள்ளே இருப்பார், எப்போவும் ஜபத்தோடு இருப்பார், உலகத்தை நேசிக்க மாட்டார், உலகத்தை பார்க்க மாட்டார், என்ன கூட ரொம்ப நேசித்தார், எனக்கு நிறைய உதவிகள்லாம் செய்தார். அவருக்கு அவர்கிட்ட குற்றம்னு என்னால் ஒன்றும் தெரியலை. ஆனால் அவர் சரீரத்தில் அவருக்கு மனைவி உண்டு, பிள்ளைங்க உண்டு, என்னுடைய வயது தான் இருக்கும். அவருடைய சரீரத்தில் சில பலவீனங்கள் உண்டுன்னு எனக்கு தெரியும். அது எதனால் அனுமதிக்கப்பட்டது, எப்போ வந்தது அதெல்லாம் தெரியலை. ஆனால் நிறைய பலவீனங்கள் சரீரத்தில், சிறுநீரகத்தில் பிரச்சனை, இருதயத்தில் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் சொல்லுவார். இதோட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நல்லா ஜோம்னிட்டுருக்காரு இந்த லாக்டவுன் பீரியடில், நல்லா ஜோம்னிட்டுருக்கிறாரு. வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ப்ரே பண்ணிகிட்ருக்கிறாங்க, திடீர்னு பார்க்குறேன் இறந்து போயிட்டாரு. திடீர்னு என்ன, உங்கள் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை தெரியுது, என்ன ஃபோன் பண்ணால் அவர் நம்பருக்கு அடித்தா அவர் மனைவி எடுக்கிறாங்க. என் கணவர் இன்னைக்கு உயிரோட இல்லை, ஒரு கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு அந்த சரீரத்தில் உள்ள பிரச்சனை அவங்க மறுத்து போயிட்டாங்கன்னாங்க. ரொம்ப தூக்கி வாரி போட்டுது. ஆண்டவரே என்னப்பா இது ஒரு சூழ்நிலை, கடைசி காலத்தில் இருக்கிறவங்க, அவனை தான் ஆண்டவர் எடுப்பார், இவனை தான் எடுப்பார், நான் ஒன்றும் பாவி கிடையாது அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லைங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரோட வருகை ரொம்ப நெருங்கி இருக்கலாம், ரொம்ப அருகில் இருக்கலாம். இதை பார்த்துட்ருக்க நீங்கள் ஈஸியாக மரணித்திருவீங்கன்னு நான் சொல்ல வரலை. நானுமே ரொம்ப விசுவாசமாக இருக்கேன், என்னை ஆண்டவர் காப்பாற்றுவார்ன்ற விசுவாசமாக இருக்கேன், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங், கடைசி காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. இந்த சம்பவம் மிகவும் மன வேதனையாக இருந்தது. சுற்றி சுற்றி நிறைய இன்றைக்கி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அந்த கொரோனா நோயால், நல்ல தொழிலதிபர் இறந்து போயிட்டாரு, நிறைய மனிதர்கள் இன்றைக்கி மறித்து கொண்டே இருக்கிறாங்க. நல்லவங்களும் மறிக்கிறாங்க, கெட்டவங்களும் மறிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் மறிக்கிறாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் மறிக்கிறாங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம்.
இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது பரலோகத்தை மட்டும்தான். ஓ பூமியில ஆசீர்வாதம் அப்படி இப்படின்னு நம்ம ரொம்ப அதை ஆண்டவர் தருவார். ஒருவேளை இந்த பூமியில இன்னும் 100 வருஷம் இருக்குன்னா, இன்னும் 20 வருஷம் இருக்குன்னா, இன்னும் உங்களுடைய வாழ்நாள் உங்க சந்ததி வரைக்கும் இந்த காலம் இருக்குன்னா அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நாம் பார்க்க வேண்டியது இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு நம்ம பரலோகத்தை பார்க்கணும். அந்த உரைய நீர் இன்றைக்கு வந்தாலும் என்ன, நீங்க கண்டிப்பா பரலோகம் கூட்டு போயிருங்கப்பா. நிச்சயமா அதுதான் நம்மளுடைய ஜபமா இருக்கணும். என் சந்ததியை கூட்டு போயிருங்க, என் குடும்பத்தை கூட்டு போயிருங்க, என் அருகில் இருக்கவங்க, எனக்கு தெரிந்தவங்க, இந்த தேசத்துல உள்ளவங்க எல்லாரையும் பரலோகம் கூட்டிட்டு போயிருங்கப்பா, ரட்சிங்கப்பா. கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. யோவான் 15:19 நான் வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. பாருங்க, இன்றைக்கு இதை நிறைய பேர் கேட்கக்கூடிய காரியம், நாங்கள் உலகத்தில் தானே நாங்கள் இருக்கிறோம், உலகத்தை நேசிச்சு தானே ஆகணும். பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களை பகைக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தாராக இராமல் உங்களை பிரித்து கொண்டாரு. என்னைக்கு நம்மளை தெரிந்து கொண்டாரோ, அதுக்கு மேலே உள்ள 16:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு இருக்குது. அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நீங்கள் உலகத்தார் கிடையாது, உலகத்திலேருந்து உங்களை மீட்டு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரு. அப்போ நாம் உலகத்தார் கிடையாது. நாம உலகத்தார் இல்லைன்னாவே உலகத்தில் உள்ளவங்க நம்மளை பகைப்பாங்க, நம்ம அருகில் உள்ளவங்க நம்ம பகைப்பாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டோம்னா நமக்கு நிறைய காரியங்கள் பகையா வந்து முடியும். அப்போ நம்ம ஒன்று நினைச்சுக்கிடுவோம், ஓ அப்போ உலகத்துக்கு ஒத்து போகணும், ஏன்னா நம்ம உலகத்தில் தான் இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க, உலகத்தில் இல்லை, நீங்கள் உலகத்தாராக இராமல் உங்களை நான் பிரித்து கொண்டேன், உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. நம்ம சரீரம் என்ன உலகத்தில் இருக்கலாம், நம்மளோட சிந்தை ஆண்டவர் மேலே இருக்கணும், நம்மளுடைய ஆத்மா ஆண்டவர் மேலே ஆண்டவரை நோக்கி இருக்கணும், பரலோகத்தை வாஞ்சித்து இருக்கணும். கடைசி நாட்களில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதனால பாருங்க, நாம் உலகத்துக்காரங்க கிடையாது, நம் ஆண்டவருக்குரியவங்க. அடுத்து ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. யாக்கோபு 5:3, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருந்தது, அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். பாருங்கள், வேதத்தில் அந்த காலத்தை கடைசி நாட்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போது இன்றைக்கு நம் கடைசி நாட்களில் இருக்கோம். இந்த நேரத்தில் பொண்ணும் பொருளும் இன்றைக்குமே பாருங்கள், பொண்ணு எந்த லெவலில் போயிட்டுருக்கு என்னன்னே தெரில, தங்கம் எந்த லெவலில் போயிட்டுருக்குன்னே தெரில, அப்படிலாம் இருக்குது. இன்னும் மோசமான காலம் ஆச்சுன்னா இன்னும் அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அப்போது இந்த உலகத்தில் உள்ள பொண்ணு பொருள் இடம் வீடு காடு நாடு எல்லாமே வேஸ்ட்டு தாங்க. அதை நோக்கி நம்மளோட பயணம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய பயணம் பரலோகத்தை நோக்கி இருக்கணும். நம்மளுடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார். மீண்டும் மீண்டும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு ஐயோ ஏதாவது ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டியா, எதுவுமே வேண்டாம்னு சொல்றிய. இப்போ நம்ம உலகத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், எதுவுமே வேண்டாம்னா என்ன செய்ய, உங்களுக்குரிய தேவையை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவையை நீங்கள் பார்த்து கொள்ளும்போது உங்களுடைய தேவையை உன் தகப்பன் பார்த்து கொள்வாரா மாட்டாரா? இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்றத குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களா? உங்கள் பிள்ளைங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறத குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களா? அதே போல் கர்த்தர் அவருடைய பிள்ளைங்களை குறித்து கவலைப்படுவார். நம்மளுடைய கவலை அது மேலே இருக்கக்கூடாது. நம்மளுடைய சிந்தை முழுசு இந்த உலக காரியங்கள், உலகத்தில் சொத்து சேர்க்கணும், நகை வாங்கணும். என்னைக்கு ஒரு திருமணம்னா என்னிடத்துல தான் நிறைய நகை என்னுடைய நெஞ்சில் தொங்குது, இருக்குதுல என்னிடத்துல தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிற கிறிஸ்தவர்கள், காட்டுகிற கிறிஸ்தவர்கள் என்னைக்கு மாற போகிறாங்கன்னு தெரியல. உங்களை குறித்து தான் அந்த வேதமே சொல்லியிருக்குது. அது அழிஞ்சிரும், ஒரு அழியஞ்ச போகிற மண். அது அந்த மண்ணை வச்சு பெருமைப்பட்டுட்டு இருந்தால் எங்கே நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? கடைசி நாட்களில், கடைசி காலங்களில் இருக்கிறோம். ஆண்டவரோட வருகை இன்றைக்கி வந்துன்னா நான் பொண்ணையும் பொருளையும் நம்பி நான் நிறைய சேர்த்து சேர்த்து வச்சு சம்பாதிச்சு வச்சு நான் நகையாக வாங்கி போடுவேன். ஆனால் நான் நகையை போட்டு நான் போவேன், என் எதிரில் நிறைய ஏழைகள் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களாம் சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு தெரியாது. நிறைய பேர் ஏழ்மையாக இருக்கிறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இங்கே இவ்வளோ தூரம் கீழே முட்டு வரைக்கும் நான் வந்து தொங்குற அளவுக்கு நான் நகையை போட்டிருப்பேன், உங்களுக்குலாம் என்ன முடிவுன்னு எனக்கு தெரியல. வேதம் அப்படி சொல்லுது. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எப்படி போவோம்? நம்மளுடைய ஆசை பரலோகத்தை குறித்து இல்லையே, நம்மளுடைய ஆசை இயேசுவை குறித்து இல்லையே. அவர் எல்லாரையும் ஷேர் பண்ண சொல்கிறார், எல்லாத்தையும் உனக்கு கிடைச்ச நன்மைகளை ஷேர் பண்ண, நான் உனக்கு நன்மை செஞ்சேன்ல நீ ஷேர் பண்ணு, மற்றவங்களுக்கு உதவி செய்ய. இப்படிலாம் இல்லாமல் பொண்ணையும் பொருளையும் இடத்தையும் வீட்டையும் காரையும் இப்படியே நம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோன்னா எப்படி இந்த கடைசி காலத்தில் மீட்கப்படுவோம்? எப்படி பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தமாக முடியும்? பாருங்கள், நம்ம கடைசி காலத்தில் தான் இருக்கோங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:16,
ஒன்றாவது வசனத்திலிருந்து வாஸ்தவம்னா சில காரியங்கள் எழுதியிருக்கு பாருங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலங்களில் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். எப்படினு மனுஷர்கள் தற்பிரியராயும், இன்றைக்கி அப்படி தானே இருக்கிறாங்க, பணப்பிரியராயும், நிறைய கிறிஸ்தவர்களே அப்படி தான் இருக்கிறாங்க, வீம்புக்காரராயும், அகந்தையுள்ளவர்களாயும், ரொம்ப ஈகோவோடு இருக்கிறவங்கள நம்ம நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஈகோ தான் இருக்குது. இந்த கொரோனாவில் கொரோனா ஃபீல்டில் ஏ ஈகோ இருக்குது, மனுஷனை மனுஷன் கொள்கிறான். தூசிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றியறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமார்ப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவராகியும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படின்னு இருக்குது பாருங்கள். கடைசி நாட்களில் இப்படி இருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கு. எவ்வளோ சுபாவம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நம்மளில் நிறைய கிறிஸ்தவங்களே இதில் எப்படியோ ஒன்றாவது எல்லார்ட்டையும் இருக்கும், ஒன்றும் இல்லை நிறையவே இருக்கும். ரொம்ப பரிசுத்தவான்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு காரியம் இருக்கும். கடைசி நாட்களில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. நாம் இரு வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி நாட்கள். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, வேதமே சொல்லுது கடைசி நாட்கள்னு. வேத காலங்களே கடைசி நாட்கள்னு சொல்லுது. வேத வார்த்தை பொய் கிடையாது. என்றைக்கும் நாம் ஓ கடைசி நாட்களில் நம்ம இருக்கோம், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் இந்த கடைசி நாட்கள்ன்றதை நம்ம எப்போவுமே நினச்சிட்டு இருக்கணும்னா, ஒரு ஒரு பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10வது கிளாஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களோட எக்ஸாம் வந்து ஏப்ரல் மாதத்தில் வரும்னு வச்சுக்கோமே. இப்போ 1st ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் அவங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அவங்க எச்சரிக்கை இல்லாமல் இருப்பாங்க, படிப்பில் ரொம்ப எச்சரிக்கை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ஜனவரி பிப்ரவரின்னு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை, ஐயோ ஆனுவல் எக்ஸாம் நெருங்குதே, ஐயோ படிக்கணுமே அப்படின்ற எண்ணம் வரும். அதை கடைசி நேரத்தில் அவங்களுக்கு படிக்கணும்னு வரும். ஆண்டவர் அதுக்கு தான் வேதத்தில் நிறைய சொல்லிட்டு போகிறார், நான் திருடனை போல வருவேன், எந்த நேரத்துலையும் வருவேன். இப்போவே நீங்கள் கடைசி காலத்தில் தான் இருக்கிறீங்க, இப்போவே நீங்கள் கடைசி காலத்தில் தான் இருக்கீங்க. ஜூன் ஜூலையில் இப்போ தான் வகுப்பு ஆரம்பிச்சிருக்கு, அதுவே தான் யா கடைசி காலம். அதுதான் எப்போ வேணாலும் இருக்கு எக்ஸாம். 10th படிக்க பிள்ளைங்க ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம் ஏப்ரலில் இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் இந்த வாழ்க்கையில் எப்போ வேணாலும் இருக்கும் எக்ஸாம், எப்போ வேணாலும் இருக்கும் ஆண்டவருடைய வருகை. அதனால தான் ஆண்டவர் கடைசி காலம்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, எவ்வளோ நோயோட நொடியோட எவ்வளோ பிரச்சனைகளோடு வாழ்ந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்தை நினைங்க, உங்களுடைய கட்டுகளிலேருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். அதில் மாற்றம் இல்லை. இந்த பூமியின் காலத்தில் வந்து உங்களை ஆண்டவர் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார், அதில் மாற்றம் இல்லை. உங்களுடைய பாதுகாப்பார், ஏன்னா அதெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கிறார், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மள இடத்துல எதிர்பார்க்கிறது பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிங்க, கடைசி காலம்னு நம்புங்க. அதுக்கு உட்கார்ந்து கணக்கு போட்டுட்டு இருக்காதிங்க, இல்லை இன்னும் இருக்குது 1000-2000 வருஷம், இன்னும் இருக்குது பல சந்ததிகள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சந்ததிகள் இன்னும் பெருக போகுது, இன்னும் 100 ஆக போகுது, 200 ஆக போகுதுன்னே இருக்கட்டுமே, இன்னும் பின்னாடி நாட்களில் எப்படி இருக்குன்னு என்ன தெரியும். இப்போவே சயின்ஸ் இப்படி இருக்குது, இப்போவே இப்படி இருக்குது, இப்போவே மொபைல் அடிக்ஷன் இருக்குது, இப்போவே எல்லாம் ஒரு மாயையாக இருக்குது, இப்போவே பொய்யான வாழ்க்கை, இப்போவே திருட்டு கொலை எல்லாம் அதிகமாகிருச்சு. இன்னும் ஒரு 50 தாண்டுனா அந்த உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. இன்னும் காலம் இருக்குது, காலம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறமே ஆண்டவரோட பிள்ளைகள். இன்னும் இயேசு அறியாத ஜனங்கள் வேணால் இதை தெரியாமல் இருக்கலாம், இயேசுவோட பிள்ளைங்களுக்கு ஆண்டவோட பிள்ளைங்க இன்னும் இதை தெரியாமல் இருந்தால் எப்படி. கடைசி காலங்களில் இருக்கிறோம், எச்சரிக்கையாக இருங்க. பரலோகத்தை மட்டும் நம்ம வாஞ்சிக்கணும், இந்த பூமியின் காரியங்களை நம்ம ரொம்ப பார்க்கக்கூடாது. பூமிக்கு தேவையான காரியங்கள், உங்கள் பிள்ளைங்க, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் தீர்த்து வைப்பார். மாற்றம் இல்லை, நம்ம அதற்காக ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணணும். மாற்றம் இல்லை, நம்மளுடைய சிந்தை முழுவதும் ஆண்டவரே யாராவது இப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக்குங்க என்ன, ஆண்டவரே என் சொந்தக்காரங்களை யாரும் என் அளவுக்கு பணக்காரங்களாக இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்குது தெரியுமா, என் அளவுக்கு பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்கக்கூடாதாண்டவர், அவ்வளோ பிரச்சனை எனக்கு தாங்க, நான் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி சுமந்து கொண்டு போகிற ஒரு திறமையோட ஆள்னு நான் பேர் எடுக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. அதனால் உலகத்தில் பெரிய பணக்காரன் ஆகணும், எங்கள் சொந்தங்கள்லேயே நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் எல்லாரோட நான் பரிசுத்தமாகணும் அப்படின்னு கேளுங்க. கடைசி காலங்களில் இருக்கிறோம், இந்த காலங்களில் நம் இந்த பரலோகத்துக்கு தகுதிப்படுறதுக்கு, இந்த நாட்களே நம்ம உண்மையாக இருக்கிறதுக்கு, இவ்வளவு சூழ்நிலையிலையும் நம்மளை எந்த ஒரு பாவமும் நம்ம நெருங்காமல் இருக்கணும், நம்ம சந்ததியை நெருங்காமல் இருக்கணும்னா ஒன்று செய்யணும். ஒரு காரியம் இருக்குது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பொரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வரும்போது பின்னாடி வாரேன், நீங்கள் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருப்பீர்கள். எந்த கடைசி நாட்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய
வாழ்க்கையின் கடைசி நாட்கள் ஒருவேளை நம்ம மரண பரியந்தமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவருடைய வருகை பரியந்தமாக இருந்தாலும் சரி, நாம் சாட்சியாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும்னா பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வேணும். இந்த உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, நிறைய பாவங்கள் நெருங்கி இருக்குது, இச்சையான காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது, ஒரு அசிங்கமான காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் நிற்கிது, மொபைல் எடுத்தால் தான், டிவியை போட்டால் தான். ஆனாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்த அந்த பரலோகத்திற்கு நம் ஆயத்தமாவதுக்கு பரிசுத்தாவியான துணை வேணும். பரிசுத்தாவின நம்ம கூட இருந்தார்னா, பரிசுத்தாவியானவர் நம்ம நேசித்தோம்னா, அதை ரொம்ப வாஞ்சித்தோம்னா, அவருடைய அபிஷேகத்தை நாம் வாஞ்சித்தோம்னா நாம் பலப்பட முடியும், நாம் சாட்சியாக இருக்க முடியும். கடைசி காலம் வரைக்கும், கடைசி பரியந்தம் சாட்சியாக இருக்க முடியும். ஆண்டவருடைய வருகை மிகவும் நெருங்கி இருக்குது. நிச்சயமாக அவருடைய வருகையில் நம்ம பங்கு பெறணும்னா, நம்மளை கைவிடப்பட்டோன்னா அந்த உலகத்தில் அதுக்கடுத்து நம்ம பரலோகம் போகிறத நினச்சே பார்க்க முடியாது. ஆண்டவருடைய வருகையில் மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கடுத்து பரலோகம் போகமான்னு தெரியாது. காலங்கள் அவ்வளோ மோசமாக இருக்கும். இன்றைக்கே நம்மளால் பலப்பட முடியலைன்னா அதுக்கடுத்து உள்ள அந்த மோசமான காலங்களை பலப்படுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நிச்சயமாய் இந்த நாள் இது ஒரு நல்ல நேரம், நீங்கள் மனம் திரும்புவதுக்கு நல்ல நேரம். உங்கள் இருதயத்தில் உள்ள காரியம் மாறணும். இந்த நேரத்திலையும் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதய வாசலிருந்து கதவை தட்டுறாரு. நிச்சயமாக நீங்கள் கதவை திறந்து கொடுத்தீங்கன்னா அவர் உள்ளே வந்து உங்களோட வசிக்க ஆயத்தமாக இருக்கிற, உங்களோட போஜனம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் நிறைய பேர் இதை பார்த்துட்ருப்பீங்க. ஐயோ பிரதர், நான் நிறைய கஷ்டங்களோடு வந்து உட்காந்துருக்கேன் பிரதர், இந்த உலகத்தில் எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது பிரதர். நிச்சயமாக இந்த பூமியில் நீங்கள் என்ன கஷ்டத்தோடு இருப்பீங்களோ சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக ஆண்டவர் அதை மாற்றுவார், நிச்சயமாக அதை உடைத்தறிவார். ஒருவேளை சகோதரர்களே, நீங்கள் நான் எவ்வளவு நான் மனக்கவலையோடு நான் உட்காந்துருக்கேன், எனக்கு எதாவது ஆறுதல் கிடைக்காதா, நிச்சயமாய் மாற்றப்போகிறார். இவ்வளோ நேரம் உட்காந்து பரலோகத்தை குறித்த செய்தியை கேட்டீங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய காரியத்தை மாற்ற போகிறாரு. நீங்கள் பரலோகத்தை வாஞ்சித்துட்டு இருக்கிறீங்க, நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனையை மாற்றுவார், உங்களோட நோயை மாற்றுவார், உங்கள் நொடியை மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். கண்களை முடி ஜெபம் பண்ணுவோம். சோதரம் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இதோ வாசற்படியை நின்று தட்டுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் வாசலிலிருந்து நீங்கள் தட்டுறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் மனதை திறந்து உங்களுக்கு இடம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு கடைசி காலமாக இருக்கிறது ஆண்டவரே, கடைசி காலத்துக்குரிய அவ்வளோ அடையாளங்களும் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறதப்பா ஆண்டவரே. உங்கள் சோதரம் ஆண்டவரே, உங்களுடைய வருகை என்று வேணாலும் இருக்கலாம்ப்பா ஆண்டவரே. அந்த வருகையில் ஆண்டவரே, நாங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளும் அவங்க குடும்பங்களும் அவங்க சந்ததிகளும் உறவினர்களும் இந்த தேசத்தில் உள்ள எல்லாரும் ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவரை காணப்பட நீங்கள் கிருபை தாங்கப்பா வழி நடத்துங்க. யாரையும் விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. பரலோகத்தில் அந்த நித்திய அந்த வாழ்க்கையில் ஆண்டவரே, அந்த சந்தோஷமான வாழ்க்கையில் இடம் பிடிக்க ஆண்டவரை எல்லாரையும் பலப்படுத்துங்க. இதை பார்த்துட்டு இருக்க எல்லா சகோதர சகோதரியும் பலப்படுத்துங்க. உலகத்தை பார்த்துட்டு பரலோகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. நீர் கிருபையாக இறங்குங்க. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, அதிலிருந்து மீட்டு, பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து மீட்டு நீர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இங்கே இதை பார்த்துருக்க எல்லா ஜனங்களையும் நாங்கள் ஒரு நாள் பரலோகத்தில் நாங்கள் சந்திக்கணும், வழி நடத்துங்கப்பா. கோடாகுடி சோதரவழி நாங்கள் துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. மீட்பர் இயேசுவின் மூலமாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.